நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஹாய், ஹலோ, வணக்கம் த்ரீ தமிழ் நேயர்களே, வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நான் தான் உங்கள் ராகுல். நான் உங்கள் அஸ்வதி. இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். இந்த ஊரை பற்றி நினச்சாலே எனக்கு அப்படியே சொர்க்கம் மாதிரி ஃபீல் ஆகும். வெஸ்டர்ன் காட்ஸுக்கு நடுவில் வார்மாக, ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து சில்லாக கூலான மக்களாக இருப்பாங்க. எங்கள் ஊர் தாறுமாறு, எங்கே வேணாம் கேட்டு பாரு, கேளுங்க கேளுங்க, நாங்கள் கோயம்புத்தூர் ஆளுங்க. ஒரு கோயம்புத்தூர்காரங்களே கோயம்புத்தூரை பற்றி சுற்றி வளைச்சு சொல்ல வரீங்களா? வந்து கொஞ்சம் பில்டப் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஓகே ஓகே. கோயம்புத்தூர் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு சில ஏரியா. கண்டிப்பாக, ஆமாம். ஸோ அந்த முக்கியமான ஏரியாஸ் பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, உக்கடம் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? கண்டிப்பாக, நம்ம கோயம்புத்தூரில் எவ்வளோ ஊர் சுற்றி இருக்கோம். ஸோ உக்கடம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு மெயினான ஏரியா. அங்கேருந்து வந்து நம்ம பக்கத்தூர் எல்லா ஊருக்குமே அங்கேருந்து தான் மெயின் பஸ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு, ஓல்ட் புக் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் நம்ம மணிகூண்டு, மணிகூண்டு, அதுக்கப்புறம் ஒப்பனக்கார வீதி, அதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பழைய பார்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து கிடைக்கும்ல, உக்கடத்தில் கிடைக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து காந்திபுரத்தை பற்றி உங்களுக்கு? ஏய், அதுக்கு முன்னாடி உக்கடமில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்துட்டோம். அந்த வாளம்குளம் லேக் இருக்கே. ஓ ஆமாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல. ஓகே, வாளம்குளம் லேக் வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப வந்து பொல்யூட் ஆகி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஸோ எங்கள் ஸ்கூலில் பஸ் எல்லாம் ரொம்ப குப்பையாக இருந்தது. பஸ் எல்லாம் பிடிச்சி அங்கே கூப்பிட்டு போயிட்டு அது சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லி லைக் அந்த குப்பைலாம் நாங்கள் தான் ஆடணும். ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு அது அவ்வளோ அழகான ஒரு ஏரியாவாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, இப்போ காந்திபுரத்துக்கு வருவோம். ஓகே, காந்திபுரம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி த ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க. காந்திபுரமில் வந்து நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற இடம். ஏன்னா வந்து துணிக்கடையிலேருந்து ஜுவல்லரி ஷாப்லேருந்து எல்லாமே அங்கே இருக்குது. அப்புறம் காந்திபுரத்தில் வந்து இன்ட்ரா சிட்டி, பெரிய பெரிய சிட்டிஸ் கனெக்ட் பண்ணுற பஸ் சர்வீஸஸ் எல்லாம் காந்திபுரத்தில் இருக்குது. அப்புறம் நேரு ஸ்டேடியம், ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம நேரு ஸ்டேடியம் தான். நேரு ஸ்டேடியமில் வந்து நிறைய கிளப் மேட்சஸ், ஃபுட்பால் வந்து பெரிய பெரிய லீக் மேட்சஸ் கிளப் மேட்சஸ் எல்லாம் வந்து நேரு ஸ்டேடியத்தில் நடத்துகிறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? நேரு ஸ்டேடியமில் வந்து அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, இப்போ ஒலிம்பிக்ஸ்லாம் எப்படி கிரவுண்ட் வந்து அந்த சிந்தட்டிக் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களாமா. ஏன்னா அத்லீட்ஸ்க்குலாம் வந்து விழுந்தால் கூட அந்த அளவுக்கு அடிப்படாது, அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் ஆர்எஸ்புரம் பற்றி? ஆர்எஸ்புரம் வந்து எங்களை மாதிரி பொண்ணுங்க வந்து பிராண்டட் ஷாப்பிங்க்கு போகிற இடம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்எஸ்புரம் அதுதான். அதுக்கப்புறம் ஐ ஃபவுண்டேஷன் இருக்கு, ஐ ஃபவுண்டேஷன் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் அந்த டிபி ரோட்ல வந்து பெரிய பெரிய லைக் ஆபீசஸ்ல இருந்து நிறைய பேங்க்ஸ் அதெல்லாம் வந்து, ஐ திங்க் ஆர்எஸ்புரம் வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் ஒரு பேலன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல். கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் தான். ஆமா. நெக்ஸ்ட் வந்து சாய்பாபா காலனி. சாய்பாபா காலனினா எனக்கு வந்து பெருசா தெரியாது, நிறைய பேங்க்ஸ் இருக்குன்னு மட்டும். நிறைய பேங்க்ஸ் இருக்கு. ஸோ சாய்பாபா காலனிக்கு அந்த பேர் வந்தது, அங்க ஒரு சாய்பாபா கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க நிறைய பீப்பிள்ஸ் எல்லாம் வீடு கட்டி டெவலப் ஆரம்பிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கணபதி. கணபதி வந்து எங்க அத்தை வீடு கணபதியில இருக்கு. நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் வீடு கூட கணபதியில தான் இருக்கு. அப்படியா? ஏ, சொல்லவே இல்லை. ஸோ ஆக்சுவலி வந்து கணபதியில் வந்து எங்கள் அத்தை சொல்லி எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, பக்கத்தில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு, கரெக்ட், ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். கணபதி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய, இந்த மாதிரி விஷயம் ஸ்கூல்ஸ் கூட நிறைய இருக்காங்க. கரெக்ட். சரவணம்பட்டி பற்றி? சரவணம்பட்டி ஐடி பார்க் இல்லை, ஐடி பார்க்கு. அப்புறம் நிறைய காலேஜஸ் இருக்கு. ஓகே, நான் படித்த காலேஜ் கூட சரவணம்பட்டி ஏரியா அந்த பக்கத்து ஏரியாவில் தான் இருக்கு. ஸோ அங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய மெமரிஸ் இருக்கு. ஹோப்ஸ் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? ஹோப்ஸ் பற்றி நான் சொல்கிறத விட நீ சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்களோட ஃபேவரட் ஹாட்ஸ்பாட், ஃபேவரட் ஹாட்ஸ்பாட்டு. ஆமாம், அங்கே வந்து நிறைய ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்கு. ஆமா, அப்புறம் யூஷுவலா பசங்க அங்க தான் வந்து ஹேங் அவுட் பண்ணுவாங்க. கொடிஷா கூடி அங்க பக்கத்துல இருக்கு, ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் கேஎம்சிஎச் ஹாஸ்பிடல் அந்த லைன்ல நிறைய ஹாஸ்பிடல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ரெஸ்டோபார்ஸ் அதெல்லாம் நிறையவே இருக்கு. ரேஸ்கோர்ஸ்,
ஏய் ரேஸ்கோஸ் வந்து ஓகே உனக்கு ரேஸ்கோஸ் பற்றி ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன், உனக்கு முதலே நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு சொல்லு. ரேஸ்கோஸ் வந்து 1815 பிரிட்டிஷ் ரூல் காலத்தில் ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஹார்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட இடம், அதுக்கு தான் வந்து அந்த ரேஸ்கோஸே வந்து உருவாக்குனாங்க. ஆனால் அது ரொம்ப அழகான ஒரு இடம். ஆமாம், பியூட்டிஃபுல்லான இடம். அதுவும் அந்த ரெண்டு சைட் ட்ரீஸ் வந்து அந்த ரொம்ப அழகாக கவர் பண்ணி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு கலெக்டர், அவர் பேர் வந்து ஜான் சல்லிவன் அப்படிங்கிற ஒரு கலெக்டர், அவங்க தான் அதை அப்படி டிசைன் பண்ணி அந்த ரெண்டு சைடும் வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணாங்க. ஆமா, எனக்கு வந்து ரேஸ் கோர்ஸ் யூசுவலா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு, சோ அங்க வாக்கிங் போவோம். ஆமா, இப்போ வந்து எக்சர்சைஸ் வாக்கிங், அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சும்மா ஃபுட் அவுட்லெட்ஸ்லாம் நிறைய இருக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு. ஆனா ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் இல்லையா ரேஸ் கோர்ஸ். லைக் எங்க பேரண்ட்ஸ் லைக் ஃபேமிலிஸோட போறதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸோட சுத்துற வரைக்கும் லைக் எல்லாத்துக்குமே அந்த ஏரியா வந்து கரெக்ட்டா சூட் ஆகும். கரெக்ட்டா. இப்போ நீ ஊருக்கு போகும்போது, அதாவது கோயம்புத்தூர் போகும்போது, நீ வந்து இப்போ சிங்கிள், சோ என்ன பண்ணுவ டைம் பாஸ்க்கு? சிங்கிள் பசங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவோம், அப்புறம் நல்லா ஊர் சுத்துவோம். ஓகே, ஸோ சாப்பிட்றதுக்கு எங்க போய் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுவேன்? சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது சாப்பிட்ற பத்தி சொன்னோம்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். அதை வேணா நம்ம பிரேக் டவுன் பண்ணி சொல்லலாம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அப்புறம் டின்னர், ஒவ்வொரு மீல் மீலா, ஒவ்வொரு மீல் மீலா. சரி, ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் வந்து யூஸ்வலா எங்க போவேனா அன்னபூர்ணா கௌரி சங்கர் போவேன். அங்க வந்து மசால் தோசை சூப்பரா இருக்கும், அப்புறம் எல்லா டைப் ஆஃப் ரோஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். அப்படியே ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சோம்னா செம்மையா இருக்கும். உனக்கு வந்து அன்னபூர்ணா பத்தி இன்னொரு ஃபேக்ட் சொல்றேன். அதாவது அன்னபூர்ணா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1960 நம்ம கென்னடி தியேட்டர் இருக்குல்ல, அங்க வந்து கேட்டரிங் சர்வீசஸா ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூணு பிரதர்ஸ் சேர்ந்து ஸ்ரீ அன்னபூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அரௌண்ட் ஒரு 1968 வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகே, யா. ஸோ அப்படிதான் வந்து இவ்வளோ வருஷமா வந்து அன்னபூர்ணா வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அப்புறம் அன்னபூர்ணா மாதிரி RHR இட்லி கடை அங்க நல்லா இருக்கும், அப்புறம் ஆனந்தாஸ் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆமா, பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளவுதான். லஞ்ச் சாப்பிடணும், நீங்க என்ன பண்ணுவீங்க? லஞ்ச் வந்து நான் மோஸ்ட்லி வெஜ் தானே சாப்பிடுவேன். ஓகே, சோ அன்னபூர்ணா தான் திரும்ப போவேன் நான். வெஜ்ஜா? இல்லை, வெஜ்ஜுன்னு கேட்டாலே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நாங்கள் ஃபுல் டைம் நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவோம். நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஹரிபவனம் போவோம், அப்புறம் அஞ்சப்பர் போவோம். அஞ்சப்பர் வந்து ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலிக்கே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், அங்கே சூப்பராக இருக்கும் ஃபுட். இதே ஃப்ரெண்ட்ஸோட போனேன்னா HMR, ராவத்தர் பிரியாணி அந்த மாதிரி போவோம். எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க வேணு பிரியாணி கடை கூட சூப்பராக இருக்கும். பிரியாணி கூட வேற லெவலில் இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு இந்த டின்னருக்கு முன்னாடி ஒரு ஈவினிங் டைம்ல கொஞ்சம் டீ காஃபி எல்லாம் குடிக்கிறது. டீ காஃபி, ஸ்நாக் டைம், ஸ்நாக்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த டைம்ல எல்லாம்? நாங்க வந்து யூசுவலி போனங்க வந்து இந்த நிறைய கேஃபே ஷாப்ஸ் போவோம். எங்களால வந்து இந்த ரோட்டு கடையில எல்லாம் வந்து நின்று டீ குடிக்க முடியாது, ஏன்னா உன்ன மாதிரி பசங்களோட பெரிய தொல்லையா இருக்கும். ஸோ அதனால வந்து நாங்க நிறைய டீம்ஸ் பிஸ்ட்ரோ, அதுக்கப்புறம் கைட்ஸ் கேஃபே, CCD, அப்படி நிறைய கேஃபேஸ் இருக்கு, ரெட் டோர் இருக்கு. ஸோ இப்போ ஏகப்பட்ட கேஃபே ஷாப்ஸ் இருக்கு, அங்கெல்லாம் போய் சுத்திட்டு இருப்போம். நீங்க பெரிய ஆளுங்க, அந்த மாதிரி காபி ஷாப்ஸ் அங்க எல்லாம் போவீங்க. நாங்க என்ன பண்ணுவோம், யூசுவலா பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து காளான் கடைக்கு போவோம். ஓகே, அந்த ரோட்டு கடையில, ரோட்டு கடையில எந்த ரோட்டு கடையில வந்து நிறைய பூரி தருவாங்களோ அங்க போய் சாப்பிட்டு ஃபுல்லா வயிறு நிறைய பார்த்து சுத்துறதா வேலை. அப்போ வேற வேலை என்ன இருக்கு, இதுதான் எங்க ஃபுல் டைம் வேலையா பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி பானிபூரியில இருந்து நம்ம பீடா, அப்புறம் குல்ஃபி, லஸ்ஸி, அம்மாக்கே ரெயின் கோட் கா ஃபேமிலி இவங்க சாப்பிட்ற எல்லா ஐட்டம்ஸும் அங்க கிடைக்கும். சோ அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு அது ஒரு வேற லெவல் டேஸ்ட். அதுவுமே வந்து நிறைய இடத்துல நம்ம கோயம்புத்தூர்ல கிடைக்கும் கண்டிப்பா. ஆக்சுவலி வந்து எனக்கு RS-புரத்துல வந்து ஒரு குல்ஃபி கடை இருக்கு, எனக்கு பேர் ஞாபகம் இல்ல, ஆனா அங்க வந்து குல்ஃபி எல்லாம் வந்து சும்மா அடிச்சு தூள் கலப்புவாங்க, டேஸ்ட் செம்மையா சொல்லிருக்காங்க. நானும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பா ட்ரை பண்றேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து நம்ம டின்னர் போயிடலாமா? சோ டின்னர் வந்து நம்ம ஊர் ஸ்பெஷல், ஏன்னா வந்து நம்ம ரோட் சைடு கடைகள் எல்லாமே வந்து சுட சுட ஆவி ஆவி பறக்கிற மாதிரி நீங்க சொல்லும் போதே. ஆமா, இட்லி தோசை எல்லாம் சும்மா சூப்பரா இருக்கும். ஆனா எனக்கு எங்க தெரியுமா ஃபேவரட், நம்ம லக்ஷ்மி மில்ஸ்ல வந்து தோசை கடை. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஃபேவரட். ஆமா, சோ அங்க வந்து ஒரு ஐ திங்க் 50+ வெரைட்டிஸ் இருக்கும் நினைக்கிறேன் தோசை. அதுக்கப்புறம் அங்க வந்து ரீசெண்டா பாகுபலி தோசைன்னு ஒண்ணு கொடுத்தாங்க, அதுல பார்த்தா ஒரு 30 இன்கிரீடியன்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. சிக்கன் போடுறாங்க, மட்டன் போடுறாங்க, முட்டை போடுறாங்க, சீஸ் என்னென்னமோ ஆட் பண்ணிட்டே போறாங்க அந்த தோசையில. சும்மா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எப்படி லைக் சாப்பிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் கிளம்பி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மலா இருக்கீங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்தோம். ஓகே, சோ ஐ திங்க் டின்னருக்கு வந்து நம்ம தோசை கடை அடிச்சுக்கிறதுக்கு வேற இடமே கிடையாது. என்னோட ஃபேவரட் அங்கதான். யூசுவலா நாங்க ஃபேமிலியோட கூட அங்க போய் சாப்பிடுவோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தோடையும் லைக்
நார்மலாக நைட் ஆனாலே ரோட் சைட் கடை தான் நாங்கள் சாப்பிடுவோம். கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய சாப்பாடை பற்றி ரொம்ப நேரமாக நம்ம பேசிட்டோம். ஸோ நீ வந்து சொன்ன சிங்கிள் பசங்க வந்து டைம் பாஸ்னாலே சாப்பாடு சுத்துறது, ஊர் சுத்து, ஊர் சுத்துறதுக்கு எங்கெல்லாம் போவே நீ சொல்ல. எல்லாருக்குமே தெரியும் ஷாப்பிங் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஷாப்பிங் போவோம், அதுக்கப்புறம் வந்து மூவிஸ் பார்க்க பிடிக்கும். ஸோ வந்து குழு குழுன்னு ஏசி காத்து அப்படியே வர மாதிரி எல்லா மால்ஸுக்கு போவோம். ஸோ ஃபன் மால், ப்ரோசோன் மால் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. ஏன்னா வந்து அங்கே போனோம்னா ஒரு 6 ஸ்க்ரீன் இருக்குது, அந்த 6 ஸ்க்ரீனில் எந்த ஸ்க்ரீனுக்கு போய் எந்த மூவி பார்க்கலாம் அதுலேயே வந்து நாங்கள் ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் ஓடும். ஸோ அது மூவியெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே உள்ள ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ நல்லா ஏசி காற்றுல ஜம்முன்னு உட்காந்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ சாரி சுடிதார்லாம் எடுக்கணும் அப்படின்னா காந்திபுரம் பக்கம் போயிடுவோம். நம்ம கிராஸ் கட் ரோட், 100 ஃபீட் ரோடு அந்த பக்கம் போயிடலாம். ஸோ அங்கே வந்து ஸ்ரீதேவி எவ்வளோ கடை இருக்கு. ஈவன் இந்த சாரி கூட நான் அங்கே தான் வாங்கினேன், அதுக்காக தான் இந்த ஷோ. சாரி சூப்பராக இருக்கு, தேங்க்யூடா. உங்களுக்கு எல்லாம் அந்த பொம்மைக்கு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு நீ வந்து என்ன கலாய்க்கிற மூட்ல இருக்க இல்லையா? பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் இங்க. ஓகே, சரி சரி, கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த சாரி, அதே மாதிரி இந்த ஜிம்கி கம்மல் எல்லாமே நான் அங்கே தான் வாங்கினேன். இந்த ஜிம்கி கம்மல் வேணாம், இது வந்து குஜராத்தி ஷாப்ல தான் வாங்கினேன். குஜராத்தி ஷாப்பா? ஆமா, அந்த காந்திபுரத்துல பெருசா ஒரு குஜராத்தி ஷாப் இருக்குமே, அந்த லட்சுமி காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல. ஓகே, அதுல தான் வாங்கினேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ மாச கடைசி ஆகும்போது கொஞ்சம் பட்ஜெட் லைட்டாக அடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நேராக உக்கடம் போயிடுவோம். ஸோ எல்லாருமே போகிற இடம். ஸோ உக்கடம்ல வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம். ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் இன்னைக்கு வந்து ஒரு டிஷர்ட் போட்டு நடந்தால பூமா பூமா நினச்சிட்டு அது 200 ரூபாய்க்கு நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தது. நான் அப்பவே நினச்சது பூமா இல்லை போமான்னு போட்டுருந்துச்சு. சொல்லிடாதடா, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ இதுதான் எங்களோட ஷாப்பிங் ஆக்டிவிட்டீஸ். நீ எங்கே ஊர் சுற்றுவேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ஊர் சுற்றுறதுனா நாங்கள் கோயம்புத்தூரில் சுற்ற அந்த ஏரியாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ்வலாக வந்து காலேஜ் கட் அடிச்சுட்டு நாங்கள் ஊட்டியில் கல்லா இருக்கு கீழே, அது வரைக்கும் போய் டீ குடிப்போம். டீ குடிக்கிறதுக்கு கல்லார்? ஆமாம், எங்கள் அப்பா பெட்ரோல் காசு தர நான் போயிட்டு வரேன். அங்கே டீ சீரியஸாக செம்ம டேஸ்டாக இருக்கும். ஒன்று இன்னொன்று, இங்கே ஏன்னா வாழையாக இருப்போம், அங்கே அங்கே சேட்டா கடை நிறைய இருக்கும். அங்கே போய் ஒரு டீயை போட்டு வந்துடுவோம். இதே ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா நாங்கள் ஆனைக்கட்டி போவோம், இல்லை ஊட்டி போவோம், இல்லைன்னா பொள்ளாச்சி வால்பாறை இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போவோம். இதே எக்ஸ்ட்ரா 1 or 2 days கிடைச்சதுன்னா அப்படியே ஊட்டி பிடிச்சி மசனகுடி போய் நம்ம மைசூர் வழியா பெங்களூர் போவோம். வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டேன், ஸ்டேட்டா நாங்கள் இன்டர்நேஷனல் லெவல் டிராவல் பண்ணுவோம், பட் இப்போ டைம் இல்லாதங்காட்டிக்கு. அப்புறம் இந்த பக்கம் பாண்டிச்சேரி கூட போயிருக்கோம், இந்த பக்கம் மாஹே, நிறைய இடத்துக்கு நாங்கள் டிராவல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லைக் யூஸ்வலாக இது நாங்கள் பாய்ஸ் பண்ணுற ருட்டீன் தான் இதெல்லாம். ஓகே, ஸோ ஆக மொத்தம் நீ காலேஜுக்கெல்லாம் போல, பங்க் அடிச்சுட்டு ஊர் சுற்றி இருக்க நல்லா. நீ சொல்றத பார்த்து எனக்கு அப்படிதான் தெரியுது. காலேஜுக்கு நாங்க யூசுவலா மெமரிஸ் கிரியேட் பண்ண போறோம், இந்த மாதிரி படிக்கிறதுக்காக போறது இல்ல. சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஜெனரல் நாலேஜ். அதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலி கேர்ள்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டது எப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர்ல ஃபேமிலியோட தான் பார்க்க முடியும். ஸோ தனியாக அந்த கேர்ள்ஸ் சுற்றி நான் அவ்வளோ பார்த்தது இல்லை. மேபி இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃபேமிலியெலாம் இப்போ யூனி காலேஜ்லாம் வந்ததுக்கப்புறம்லாம் எங்களை தனியாக ஊர் சுற்றுறக்கெல்லாம் விடுவாங்க. சின்ன வயசில் இப்போ ஸ்கூல் படிக்கும்போது அட்லீஸ்ட் 12th வரைக்கும்லாம் வந்து அப்படிலாம் ரொம்ப தனியாகலாம் வெளியே விட மாட்டாங்க. ஸோ அம்மா அப்பா கூட வந்து எனக்கு வெளியே போன மெமரிஸ் பார்த்தேன்னா விஓசி பார்க்கு, ஆமாம், அதுக்குள்ள குட்டி ஜூ இருக்கும்ல, ஸோ க்ரோக்கடைல்ஸ் ரெப்டைல்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா நீ ஸ்னேக்லயே பிடிக்கும். நம்ம டைரக்டர் சார் கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன டைரக்டர்? ஸோ விஓசி பார்க்கில் இருக்கிற அந்த ஜூ ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்கே சர்க்கஸ்லாம் போடுவாங்கல்ல, ஜம்போ சர்க்கஸ். ஆமாம், ஏய் நானும் சின்ன வயசில் அந்த ஜம்போ சர்க்கஸ்லாம் போயிட்டு அந்த யானைலாம் வந்து பேட்டில் ஃபுல்லாக அடிக்கும், நான்லாம் அந்த பால் தூக்கி போட்டிருக்கேன், செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து இன்னொரு விஷயம் வந்து விஓசி பார்க்கில் வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னா, இப்போ இருக்கான்னு தெரியல, பட் வந்து அப்போ வந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி இருக்கும், அதில் வந்து அந்த ஃபுல் ஏரியா வந்து ரவுண்ட் அடிச்சு போயிருக்கேன். அது ஜாலியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து கொடிஷியா கிரவுண்ட்ஸ்ல எக்ஸிபிஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸாக்ட்லி ஜிடி மியூசியம் அதான் சொல்ல வந்தேன். ஸோ ஜிடி மியூசியம்ல வந்து நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, ஜிடி நாயுடு அவர் வந்து சயின்டிஸ்ட்ல, அவர் வந்து ஒரு இன்வென்டர் அண்ட் என்ஜினியர். அவர் என்ஜினியர், நீங்களும் ஒரு என்ஜினியர் தானே? நான் வந்து அவரை மாதிரிலாம் என்ஜினியர் இல்லை, அவர் வேற லெவல் என்ஜினியர், நம்ம வேற மாதிரி என்ஜினியர்ஸ். ஓகேவா? ஸோ ஜிடி நாயுடு வந்து எதுக்காக அந்த ரெப்பாசிட்ரியை ஆரம்பிச்சாரு அப்படின்னா, ரெப்பாசிட்ரியா? ரெப்பாசிட்ரினா வேல்யூபிளான ஐட்டம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் ரெப்பாசிட்ரி. ஓகே, அவரோட அந்த விண்டேஜ் கார்ஸ். விண்டேஜ் கார், அது என்ன அப்படின்னா, நம்ம ஊர் மக்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து டெக்னாலஜி வளருது, இவ்வளோ இன்வென்ஷன்ஸ் உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறது, ஆமாம், அந்த நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம ஊரில் மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்து கூட பல கார்கள் அவர் இங்கே கொண்டு வந்து அங்கே வச்சிருக்காரு. ஆமாம், நானும் பார்த்தேன். ஆமாம், ரொம்ப செம்மையாக இருக்கும், புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம நிறைய விஷயம் நம்ம அங்கே கற்றுக்கலாம். கண்டிப்பாக, அதே மாதிரி கார்ஸ் மட்டும் இல்லை, அங்கே வந்து கேமராஸ், டைப்ரைட்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வச்சிருக்காங்க. ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப நல்ல இடம் ஆக்சுவலி விசிட் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் நான் நினைக்கிறேன். அப்புறம் நிறைய கோயில் இருக்கு, கோயிலுக்கு போவோம்ல? ஆமா, நான் வந்து மருதமலை கோயிலுக்குலாம் போவேன். மருதமலை சொன்னா தான் ஞாபகம் வருது, நான் சின்ன வயசுலயே வந்து மருதமலையில தான் ஃபர்ஸ்ட் டைம் மொட்டை அடிச்சு காதெல்லாம் குத்துனாங்க. அதுக்கப்புறம் மருதமலை சைட்ல ஒரு சின்ன சந்து, லைக் சின்ன ஒரு கீழே ஒரு கோயில் மாதிரி இருக்கு, அது அங்க வந்து பாம்பாட்டி சித்தர் இருக்காரு. பாம்பாட்டி சித்தர் நான்லாம் பார்த்ததே இல்லடா. அது வந்து எப்படின்னா, அது ஒரு எனக்கு ஒரு நைட்மேர் மாதிரி. அந்த சைடு போனாலே ரொம்ப பயமா இருக்கும். எங்க மம்மியோட அந்த சாரி இப்படி இருக்கி பிடிச்சதா சின்ன வயசுல போவேன், இப்பெல்லாம் தெரியல, பட் அப்போ போகும்போது நான் இப்போ அந்த அங்க யாராவது இருக்காங்களா பாம்பாட்டி சித்தர்னு யாராவது இல்லாதான ஒரு சிலை மாதிரி வச்சு ப்ரே பண்றாங்க. சோ இப்ப இருக்கா இல்லையான்னு லைக் தெரியல, அது ஒரு மித் மாதிரி சொல்றாங்க, கரெக்டா தெரியல. ஆக்சுவலி மருதமலை கோவில் பேருக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு, அங்க வந்து மருதம்னு ஒரு ட்ரீ இருக்கு, சோ அதுல இருந்தா வந்து அந்த கோயிலுக்கு மருதமலைன்ற ஒரு பேரே வச்சாங்க. கண்டிப்பா. அண்ட் மருதமலை கோவில் மட்டும் இல்ல, ஈச்சனாரி விநாயகர் கோவில், அதே மாதிரி கோணியம்மன் கோவில். யூஸ்வலா நாங்க என்ன பண்ணுவோம்னா, கார் காரோ இல்ல பைக்கோ புதுசா வாங்கலோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்லனா புது அந்த ஆயுத பூஜைக்கு முன்னாடி கிளீன் எல்லாம் பண்ணாலும் ஈச்சனாரி கோயில போய் தான் வந்துட்டு நாங்க பூஜை பண்ணிட்டு வருவோம். கோயில் மாதிரி மாஸ்க், ஜமா மஸ்ஜித். அந்த காலத்துல வந்தவங்க அவங்க தான் வந்து அந்த மாஸ்க் கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 44 இயர்ஸ் ஆச்சு அந்த மாஸ்க் கட்டறதுக்கு. 44 இயர்ஸ் கட்டிட்டாங்க. ஓகே, இயர்ஸ் கட்டناங்க. வாவ், ஓகே. அது வந்து இன்னும் கோயம்புத்தூர்ல ரொம்ப ஒரு ஃபேமஸ் டவுன் ஹால், சென்டர் ஆஃப் தி சிட்டி. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த மாஸ்க் பத்தி. அது வந்து சென்டர் ஆஃப் தி சிட்டில இருக்கு. ஆமா, இங்க நிறைய சர்ச்சஸ் கூட இருக்குல்ல, ஃபாத்திமா சர்ச், சிஎஸ்ஐ சர்ச், ஆண்டனி சர்ச், அந்த மாதிரி எக்கச்சக்க சர்ச்சஸும் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. கண்டிப்பா. ஏய், நம்ம ஈஷா ஃபவுண்டேஷன் பத்தி பேசியே ஆகணும். ஆமா, ஈஷா ஃபவுண்டேஷன் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, நான் 12th முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டோட நான் ஈஷா ஃபவுண்டேஷன் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். அங்க போனப்போ அங்க ஒரு பெரிய பாண்ட் இருக்கு, அவர் மேல ஒரு டோம் மாதிரி இருக்கும், அந்த பாண்டுக்கு சென்டர்ல ஒரு லிங்கம் இருக்கும், அந்த லிங்கம் கூட ஏதோ மெர்குரியில செஞ்சிருக்காங்க. அந்த வாட்டர்ல இறங்கி நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணோம்னா நம்மள உடம்பு வந்து சில்லா மெயின்டைன் பண்ணும்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹெல்தி ஹெல்தி அப்படின்னு சொன்னாங்க. சோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வரும்போது ஒரு 50 பேர் லைன் நின்றுருந்தாங்க. என்னடா லைன் நின்றுருக்காங்க, நானும் போய் சாப்பாடு தான் போடுறேன், லைன் நின்றுட்டேன், போயிருவேன், அது பழக்க தோஷம், போய் நின்றுட்டேன். நின்றுட்டு அப்ப இந்த பேட்ச் பீப்புள்ஸ் எல்லாம் அப்படியே உள்ள வாங்க அப்படின்னாங்க. என்னடா உள்ள கூப்பிடுறான் அப்படின்னு ஒரு மாதிரி பக்கன் ஆயிடுச்சு. சரி, உடனே போறோம், போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா கேப் விட்டு உட்கார வச்சு ஒரு மணி நேரம் யோகா கிளாஸ் எடுத்துட்டான். அப்படியே சாமா கடுப்பாயிடுச்சு. சரி, எனக்கு வந்து ஈஷா அங்க போனப்ப வந்து அந்த
டோம் இருக்குல்ல, டோம்குள்ளே போய் மெடிடேஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது பண்ணி வெளியே வரும்போதே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துக்கு போனப்பவே. அதே மாதிரி அங்கே இப்போது ரீசெண்டாக வந்து அந்த ஆதியோகியோட பஸ்ட் ஸ்கல்ப்சர் வந்து பண்ணியிருக்காங்கல்ல, கின்னஸ் ரெக்கார்ட் கூட ஆமாம், கின்னஸ் ரெக்கார்டில் வந்து அவங்க இடம் பெற்றிருக்கு. ஆமாம், அதே மாதிரி அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சதே நம்ம பிஎம் தான். ஓகே. ஆமாம், அதுவும் இல்லாமல் இன்க்ரெடிபிள் இந்தியா அப்படிங்கிற கேம்பெயின்லையும் வந்து அது யூஸ் பண்ணப்படுது. மகாசிவராத்திரி பத்தி தெரியும்ல, அது நடக்கிறத பத்தி, அது வந்து வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆமா, ஐ திங்க் லைவ்ல கூட நிறைய சேனல்ஸ்ல காமிப்பாங்க. ஓகே, லைவ்ல யூடியூப் லைவ் எல்லாம் வரும். அது எதுக்குனா லைக் வேர்ல்ட் லெவல்ல எல்லாரும் வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும்ங்கறதுக்காக அது இன்டர்நேஷனல் லெவல்ல யூடியூப்ல எல்லாம் வந்து நிறைய सेलिब्रिटीज கூட அதுல நிறைய सेलिब्रिटीज எல்லாம் வருவாங்க. ஒருத்தர சச்சின் டெல்கர் வந்தாங்க. அப்படியா? நான் தமனா கூட பார்த்தேன். தமனா ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து அப்படியே ஜிக்கு 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 டான்ஸ். உங்களுக்கு தமனாவோட நிறைய எக்ஸைட் ஆயிடுச்சு. நீங்க வேற இந்த தடவை அதை மிஸ் பண்ண கூடாதுனு சொல்லி நான் மெல்பர்ன்ல இருந்து யூடியூப் வழியா பார்த்தேன். அத ஓகே, அப்ப நீ ஆக மொத்தம் அதை பாக்குறதும் தமிழ்நாடு உங்களை பாக்குறதுக்குதான் போகுது. அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் எவ்வளோ செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல, எனக்கு உபதான் வருது, சத்யராஜ் சார், அப்புறம் வந்து கவுண்டமணி சார், மணிவண்ணன் சார், ஆமா, அதுக்கப்புறம் சிவகுமார் சார், அவங்க ஹோல் ஃபேமிலியே வந்திருக்கு. ஆமா, சுந்தர்சி சார், சுந்தர்சி சார், அப்புறம் நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி கூட நம்ம ஊர் கோயம்புத்தூர்ல இருந்து தான் வந்திருக்காரு. ஆமா, கண்டிப்பா. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு கோயம்புத்தூர்ல? கோயம்புத்தூர் பத்தி பேச வேற என்ன இருக்கா? கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் படிக்க, மெடிசின் படிக்க, ஆர்ட்ஸ் படிக்க, லா படிக்க நூற்றுக்கணக்கான காலேஜ் இருக்குது. கேஎம்சிஹெச்சு, கங்கா, ராமகிருஷ்ணான்னு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. மகாவீர்ஸு, பிஎஸ்ஆரு, கணபதி செல்ஸ் இருக்குது. இதனாலேயே வந்து காட்டன் சிட்டின்னு ஒரு பேர் இருக்குது. நீங்கள் டெய்லி அந்த தோசை சாப்பிட்றீங்களா, அதுக்கு அந்த மாவு அரைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க? கிரைண்டர். கிரைண்டர், அந்த கிரைண்டரு, அப்புறம் மோட்ரு, பம்பு, இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குங்க. இருக்கங்காட்டிக்கு மான்செஸ்டர் சிட்டி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இதுக்கும் மேல தண்ணி கோயம்புத்தூருக்காக சிறுவாணி தண்ணி இருக்கு. அது சிறுவாணி தண்ணி இல்லடா. ஓகே சாரி, இது சிறுவாணி தண்ணி இல்ல, கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறுவாணி தண்ணி. உணர்ச்சி வசப்பட்டுட்டே. ஒரே வாய் லைட்டா குழந்த. கோயம்புத்தூரில் இருக்கிற சிறுவாணி தண்ணி தான் வந்து வேர்ல்ட் செகண்ட் டேஸ்டியஸ்ட் வாட்டர். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் பதிவு பண்ணும். ஆனால் நீ ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறான்னு எனக்கு புரியுது. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஜஸ்ட் ஊர் மட்டும் இல்லை, இட்ஸ் அன் இமோஷன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கோயம்புத்தூரை. கண்டிப்பாக நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ கோயம்புத்தூர்னாலே வந்து ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? என்ன வந்து நக்கல், இன்னொன்று வந்து மரியாதை. ஆமாம். ஸோ எல்லாருமே வந்து நம்ம த்ரீ தமிழ் நேயர்களும் கோயம்புத்தூர்காரங்க மாதிரியே எல்லாரையும் ஜாலியாக கலாய்ச்சிட்டு நக்கல் பண்ணிட்டு, ஆனால் அதே சமயம் எல்லாரையும் ரொம்ப மரியாதையாகவும் நடத்துங்க. உங்கள் லைஃப்பை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இன்னொரு எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் அஸ்வதி சைனிங் ஆஃப் வித் ராகுல்.